வெல்கம் டு மகேந்திர ஃபுட் கோர்ட். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, சோள பணியாரம் காரச்சட்டி பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து உளுந்து நூறுரூவா உளுந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம். சோளம் வெள்ளை சோளம் அது 300 கிராம் அது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து உளுந்தை வந்து கிரைண்டில் போட்டு ஆட்டலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஆட்டலாம். உளுந்து இப்போ ஓடட்டும் பாருங்க. நம்ம உளுந்து போட்டோம், உளுந்து போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஆட்டுங்க. நம்ம உளுந்து நல்லா ஆடுபட்டோம், ஆட்டுப்பட்டோம். நம்ம வந்து இதை எடுத்துடலாம் பாருங்க. நம்மளோட உளுந்தெல்லாம் நல்லா ஆட்டுப்பட்டுச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்து எடுத்துடலாம். அதனால் அவ்வளோதான், நல்லா ஆட்டுப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆட்டுப்பட்டோம், எடுத்துருங்க பாருங்கள். நம்மளோட சோளம் நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கிரீன் கிரைண்டில் போட்டு ஆட்டலாம். அதில் நம்ம சோளத்தை போடுவோம். அவ்வளோதான், நம்ம சோளத்தை போட்டோம். ஆட்ட விட்டு கொஞ்சம் தண்ணி கழிச்சு ஆட்டலாம் பாருங்கள். நம்மளோட சோளம்னால ஆட்டுப்பட்டுருச்சு. அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டிருக்கோம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சோளத்தெல்லாம் எடுத்து நம்ம ஆட்டி வச்சு உளுந்தில் போட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பூ போட்டு கலந்து வச்சிடலாம். 10 மணி நேரம் புளிக்கணும். புளிக்க விட்டு நம்ம பணியாக சொல்லலாம் பாருங்கள். நம்ம சோள பணியாரத்துக்கு நம்ம வந்து சோளத்தினால ஆட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ தேவையான உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு நாளில் 10 மணி நேரம் புளிக்கணும். நம்ம புளிக்க விட்டு நம்ம பணியாரம் சுட்டு எடுக்கலாம் பாருங்கள். நம்ம சோள பணியாரத்துக்கு மாவு புளிச்சிடுச்சு, 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பணியாரம் சுட்டு எடுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் நல்லா காய விட்டு மாவு ஊற்றலாம் பாருங்க. நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் பணியாரத்துக்கு பணியார குடியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றலாம். அவ்வளோதான், நம்ம மாவு ஊற்றிட்டோம். நம்ம பணியார் வேக விட்டோம். வேக விட்டு நம்ம திருப்பி போடலாம் பாருங்கள். இப்போ பணியார் பாதி வந்துச்சு. இப்போ நம்ம பணியார் திருப்பலாம். இனிமேல் நம்ம பணியார் எல்லாத்தையும் திருப்பி போடலாம் பாருங்கள். நம்ம சோள பணியாரெல்லாம் திருப்பி போட்டோம். அவ்வளோதான், இப்போ நல்லா வேக விட்டு நம்ம வெந்தோம்னா நம்ம பணியாரம் எடுத்துடலாம் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பணியாரெலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரத்தில் எடுத்துடலாம் பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம பணியெல்லாம் வந்துடுச்சு. எடுத்துடுவோம். இது மாதிரி நம்மள்ட்ட இருக்க மாவுலாம் சுட்டு பணியாரம் சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள். நம்ம சோள பணியாரம் சுட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கார சட்னி பண்ணலாம். சோள பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். நம்ம எண்ணெய் காயட்டும் பாருங்கள். நம்ம எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ உளுந்தம் பருப்பு போடலாம். 1 ஸ்பூனால் உளுந்தம் பருப்பு. உளுந்து பொறிஞ்சு வந்தோன்னா 1 துண்டு இஞ்சி, 1 பூண்டு பொறிஞ்சு வந்து 10 மரமிளகாய் எடுத்துருக்கலாம். அதையும் போட்டு இந்த எண்ணெயிலையும் வறுக்கலாம்.
ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது பாதி தான் வதங்கணும் நம்ம வந்து நல்லா வதங்கணும் பாருங்க பாதி வதங்கிச்சு இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம தக்காளி போடலாம் ரெண்டு தக்காளி கூட எடுத்துருக்குறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கும் பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிச்சு நம்ம கடைசி தேவையான உப்பு போடலாம் அவ்வளோதான் உப்பு போட்டோம் உப்பு போட்டு ஒரு கிண்டி வந்து அடுப்பாக பண்ணுவோம் அவ்வளோதான் அடுப்பாக பண்ணிட்டோம் இதை நம்ம ஆற விட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம தாளி போடலாம் பாருங்க நம்ம சட்னியை வந்து அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு தாளி போடலாம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் காய்ச்சினா கடுகு போடலாம் கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு அது ஒரு ஸ்பூனு பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவாட்டு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க தாளிச்சு தாளி பயிரில் போடலாம் அவ்வளோதான் நம்ம கார செட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட சுவையான சோள பணியார் கார செட்டு ரெடி ஆயிடுச்சு சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சோள பணியாரம் உங்கள் வீட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நன்றி